எங்க கூட்டிட்டு போற? நெய்க்காரம்பட்டி. என்ன பட்டி? நெய்க்காரம்பட்டி படு கிராமம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அப்படியே பஸ்ல ஜாலியா எங்க போயிட்டு இருக்கோம்னா, எங்க கூட்டிட்டு போறேன்? நெய்க்காரம்பட்டி. என்ன பட்டி? நெய்க்காரம்பட்டி. நெய்க்காரப்பட்டி ஜமீன் பேலஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி ஷூட்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் சீரியல்ல இருந்து எல்லாமே வந்துட்டு அந்த பேலஸ்ல வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த பேலஸ் பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேலஸ் பார்க்க போறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனியில் இருக்கிற நெய்க்காரம்பட்டியில தான் இருக்கு. பழனி அதாவது திண்டுக்கல் வழியா வரவங்களுக்கு நம்மளுக்கு பழனியில இருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தான். உடுமல்பேட்டை வழியா கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 32 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு. இந்த பிளேஸ் பேர் வந்துட்டு நெய்க்காரப்பட்டி. ஸோ இங்க வந்துட்டு முன்னாடியே ஒரு பேக்கரி இருக்கும், அது பேர் வந்துட்டு ராயல் பேக்கரி. ஸோ அந்த பேக்கரி ஒட்டி இருக்கிற கட்டில் அப்படியே உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்லயே வந்துட்டு நம்மளுக்கு பேலஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ள போகலாம். நம்ம பேலஸ் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் ராயல் பேக்கரியிலிருந்து இப்படியே உள்ளே வந்தோம்னா இதுவே வந்துட்டு நம்மளுக்கு ஷூட்டிங்ஸ் பார்த்தா வெண்ணிலா கபடி குழு, பாட்டாளி, அதுக்கப்புறமா ஆட்டோகிராஃப், அதெல்லாமே இந்த மெயின் ரோட்டில் எடுத்திருக்காங்க. ஆயுத எழுத்து அந்த மாதிரி நம்ம பேலஸ் அப்படியே வந்துட்டு ரீச் பண்ண போகிறோம். இங்கேயே வந்துட்டு ஒரு சீன் எடுத்திருக்காங்க. சாமி ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா விக்ரமோட என்ட்ரி கரெக்டாக இங்கேருந்து அப்படியே பேலஸ்க்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த சீன் வந்து அப்படியே பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு இப்போ உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம என்ட்ரி ஆகிற டைமில் நான் உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் இங்கே மூவிஸ் எடுத்தாங்கங்கிற கிளிப்பிங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா விஜய் நயன்தாரா நடித்த 2009 ரிலீஸ் ஆன வில்லு மூவி தான். எக்ஸாக்டாக இந்த சீன் வந்துட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமையான ஒரு ஜமீன்தார் வாழ்ந்த பேலஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலுக்கும் மூவிஸ்க்கும் வந்துட்டு ஷூட்டிங்காக எடுக்கிறதுக்கு வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி அரண்மனை. அரண்மனை வந்து எக்ஸாக்டாக அப்படியே இங்கே எடுத்தது தான் செட்டு போட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்ட் மாதிரி வந்து செட் பண்ணி செட் போட்டு தான் வந்துட்டு எடுத்தாங்க. அதை அப்படியே கிளிப்பிங்ஸில் பாருங்கள். எப்படி இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா என்னோட திருமூர்த்தி மலை ஷூட்டிங் ஸ்பாட் பிளாக் அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோட நேட்டிவ் வந்துட்டு உடுமலை பொள்ளாச்சி சைடு தான். ஸோ அதனால் இங்கே எங்கே ஷூட்டிங் எடுத்தாலும் கசின்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற மூவி பார்த்தீங்கன்னா கண்டென் காதலை. அது அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன உத்தம புத்திரன் தனுஷ் ஜெனிலியா நடித்தது. ஸோ அதோட சீன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் எடுத்தது தான். அதாவது பெரிய கவுண்டரோட அந்த படத்தில் வர கேரக்டர் பெரிய கவுண்டரோட வீடு வந்துட்டு இது தான். ஸோ அந்த சீன்ஸ்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆன சரத்குமார் தேவானி நடித்த சூரியவம்சம் தான். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய சரத்குமாரோட வீடாக வந்துட்டு இந்த பேலஸ் தான் வந்துட்டு வரும். ஸோ அதில் எடுத்த ஒரு சில சீன்ஸ் வந்து அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த இடம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்க்குள்ளே போயெல்லாம் பார்க்கணுன்னா பெர்மிஷன் வாங்கிட்டிங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். பட் அப்படி இருந்துமே இன்றைக்கி என்னாச்சுன்னா ஒரு மூவி ஷூட்டிங்காக வந்துட்டு இங்கே லொக்கேஷன் பார்க்குறக்கு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு மேலே மாடியில் அந்த ஷூட்டிங் பர்பஸ்க்காக ஏதோ ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. மூவி நேம் வந்துட்டு சொல்லலை. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாணி போஜன், ஹீரோ வந்துட்டு கலையரசன், மெட்ராஸ் படத்தில் நடித்த கலையரசன் தான். ஸோ அந்த மூவி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியல. பட் கீழே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் படத்தில் வர அந்த கிச்சன் கிட்ட ஒரு தேவையான சீன் வரும் இல்லையா, ஸோ அந்த சீன் எல்லாம் வந்துட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லை, அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ் கூட வந்துட்டு நிறைய இங்கே வந்துட்டு எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லாமல் போன மூவிஸ் ஏதாவது இந்த வீடியோவில் இல்லாதது ஏதாவது தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சீரியல்ஸும் வந்துட்டு நிறைய இங்கே ஷூட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் அண்ட் சூர்யா சண்டை போடுற சீனு, அதுக்கப்புறம் அந்த காமெடி சீன், அதுக்கப்புறமா தேவையான என்ட்ரி எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல எடுத்தது தான். இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜயோட வீடு. ஆக்சுவலாக நம்ம அதை அப்படியே விஷுவலில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாளி படம்ல வர ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சீனுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சரத்குமார், தேவயானி, ரம்யா கிருஷ்ணன் நடித்தது. ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே இந்த வீடை ஒட்டியே தான், அதாவது வீட்டுக்கு பின்னாடி இந்த வடிவேல் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி தான் எடுத்திருந்தாங்க. மெயின் ரோட்டில் அந்த மாதிரி ஊருக்குள்ளே அப்படியெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்க்காரப்பட்டி ஏரியாவில் தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம பேலஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வெளியே போகிறோம். ஸோ அடுத்தது இன்னும் ரெண்டு ஸ்பாட் இருக்குது, அங்கே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பேலஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இப்படி தான் இருக்கும், அதாவது எம்டியாக தான் இருக்கும். செட்டு போட்டு தான் வந்துட்டு ஒவ்வொரு மூவிஸ்லேயும் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். மற்றபடி பேலஸ்லலாம் வந்துட்டு வெளியே எதுவுமே இருக்காது, உள்ளேயும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்துட்டு ஒரு சீன் ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி அங்கே அதான் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடியில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் அந்த வேஷம் பிடிக்கிற சீன்லாம் வந்துட்டு இங்கே இந்த மாடியில் எடுத்தது தான். ஸோ நம்ம இதை அப்படியே பார்த்துட்டு வெளியே போகிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பேலஸ் இருக்கும். நான் இங்கே இந்த பேலஸ்க்குள்ளே சொன்ன எல்லா மூவிஸுமே வந்துட்டு இந்த சின்ன பேலஸ்லேயும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. பேலஸ் ஒட்டி இருக்கிற இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஆட்டோகிராஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா கபடி குழு, அதுக்கப்புறம் நம்ம அங்கே பேலஸில் வந்துட்டு என்னென்ன மூவிஸ் சொன்னனோ அது எல்லாமே வந்து இந்த மெயின் ரோட்டில் வர சீன் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆயுத எழுத்தில் வந்துட்டு ஜனகண மனசாங் அது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த சாங் வந்துட்டு இந்த மெயின் ரோட்டில் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு மூணு பேலஸ் இருக்குது. அந்த பெரிய பேலஸ், பக்கத்தில் இந்த சின்ன பேலஸ், அதை ஒட்டி ஒரு சின்ன பேலஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கிற வீடு வந்துட்டு இதுதான் சரத்குமாரோட வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம்.
ஸோ நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய வம்சம்ல வர நிறைய சீன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே உள்ள போறதுக்கு இந்த ஆஃபீஸ் ரூம்ல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்டாக எதுவும் ஷூட்டிங் எடுக்கல. அதாவது அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க, கேரளாக்காரங்களாமா. ஸோ உள்ள நான் வந்துட்டு கேட்டேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது அவங்க ஸ்டே பண்ணியிருக்கறனால. இங்கே மெயின்ல இந்த பில்லர் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூரிய வம்சம்ல வர நிறைய சீன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி காமிக்கிறது அது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது சூரிய வம்சம்ல இந்த தேவயானி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமா வர சீன்ஸ், பிரியாராமன் உள்ள போய் பேசுறது, அது எல்லாமே வந்துட்டு இந்த பில்டிங்ல தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பெரிய பேலஸில் பார்த்த எல்லா மூவிஸுமே வந்துட்டு இங்கே எடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உத்தம புத்திரன், வில்லு, அதுக்கப்புறமா அங்கே என்னெல்லாம் கண்டெயின் காதலி, ஜெயம் கொண்டான்லேருந்து எல்லா மூவிஸுமே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு மூவியில் பார்த்த வீடு வந்துட்டு நம்ம போய் நம்ம நேரில் பார்க்குறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க, இந்த பேலஸில் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது மூவிஸ் நான் விட்டு போயிருக்கோம், கண்டிப்பாக நிறைய மூவிஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.